ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது த டைனி ஃபுட்ஸ். டைனி ஃபுட்ஸில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா சப்பாத்தி அண்டு பொட்டேட்டோ மசாலா. நாங்கள் ஆல்ரெடி மாவு பசைஞ்சிட்டோம். இப்போ நாங்கள் மாவு உருண்டை பிடிச்சிட்ருக்கோம். பொட்டேட்டோ மசாலாவுக்கு தேவையானது ஆயில், கருவேப்பிலை, கடுகு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பொட்டேட்டோ, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, வாட்டர். இப்ப நாங்க பிரஸ் பண்றோம். சப்பாத்திக்கு தேவையான மாவு பிரஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா சர்க்கிள் ஷேப்ல வந்தோடனே எடுத்து வச்சுக்கணும். தனியா எடுத்து வச்சோடனே ஒரு ஒரு மாவு தனித்தனியா பிரஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்ப அடுப்பு பார்த்த வச்சுட்டு கடாய் வைக்கிறோம். கடாய் வச்சோடனே சூடாயிட்டோடனே ஆயில் ஊத்துறோம். ஆயில் ஊத்துனோடனே போட்டுறோம். ஆனியன் போட்டு வதக்குறோம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி போடணும். 5 minutes வதங்கிக்கணும். இப்போ வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, உப்பு கொஞ்சோண்டு, வாட்டர். அதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். இப்போ வேக வச்ச பொட்டேட்டோ போட்டு நல்லா வதக்கணும். மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதை கீழே இறக்கி வச்சாச்சு. இப்போ தோசைக்கல்ல எடுத்து வச்சாச்சு. பக்கம் வெந்துட்டோடனே திருப்பி போட்டு அந்த இடமும் வெந்துட்டோடனே எடுத்து வச்சுக்கணும் ஒரு தட்டில். இதே மாதிரி ஒரு ஒரு மாவும் எடுத்து பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி நீங்களும் டைனி ஃபுட்ஸ் பீரியட்
வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம், வெயிட் பண்ணுங்க. என்னோட சிஸ்டர் தான் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து தருவா. ரொம்ப செம்மையா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம், அடுத்து எங்க பாப்பா சாப்பிட போறா, எங்க அப்பாவுக்கும் ஊட்டி விடுறா.